Good morning students, today we are going to learn new lesson acid base salt. Okay, and what is acid? Acid salt generally sour. What is mean by நம்ம வந்து டேஸ்ட் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவோம். திஸ் இஸ் சால்ட், இது வந்து சால்ட்டியா இருக்கு, இது வந்து ஸ்வீட்டா இருக்கு, இது வந்து சோரா இருக்கு, அப்படி நம்ம டேஸ்ட் பொறுத்து எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணுவோம். இது வந்து கசப்பா இருக்கு, பிட்டரா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, எந்தெந்த சப்ஸ்டன்ஸ், எந்தெந்த இதெல்லாம் சோர் டேஸ்ட்ல இருக்கும், சோர் டேஸ்ட்னா புளிப்பு. ஓகே, புளிப்பு இதுல இருக்கும், அதுல எல்லாம் என்ன என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆசிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதனாலதான் அது என்ன டேஸ்ட்ல இருக்கு, சோர் டேஸ்ட். ஓகே, ஆசிட் ஆர் ஜென்ரலி சோர் டேஸ்ட். ஆசிட்ல என்ன டேஸ்ட்ல இருக்கும், சோர் டேஸ்ட். சோர் டேஸ்டா எது, அது சோர் டேஸ்டா இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன, அதுல வந்து இட் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் லத்தீன் வேர்ட் ஆக்சர். ஆக்சர்ன்ற லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. ஆசிட்ஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் சோர் டு டேஸ்ட் அண்ட் ஹாவ் அசிடிக் இன்கிரீடியன்ஸ் அண்ட் தியர் சொல்யூஷன்ஸ் ஆர் அசிடிக். இப்போ எதெல்லாம் நம்ம ஆசிட் சொல்றோம், இந்த என்னென்ன சப்ஸ்டன்ஸோட டேஸ்ட் எல்லாம் எதெல்லாம் டேஸ்ட்ல வந்து சோர் டேஸ்ட் புளிப்பு டேஸ்டா இருக்கும், அதெல்லாம் என்ன சொல்றோம், ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் ஆசிட்ஸை வந்து ஆசிட்ஸ் ஆர் கிளாசிஃபை. நம்ம வந்து நேச்சுரலா நிறைய ஆசிட்ஸ் வந்து நம்ம நேச்சுரலாகவே ஃப்ரூட்ஸில் கர்ட்ல அதெல்லாம் நேச்சுரலாகவே ஆசிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு மேன் வந்து இன்வெர்ட் பண்ணலை, கண்டுபிடிக்கலை, நேச்சுரலாகவே இருக்கு. நிறைய சில ஆசிட்ஸ் வந்து மேனும் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில ஆசிட் வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸில் வந்து நேச்சுரலாகவே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆசிட்ஸ் ஆர் கிளாசிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிட்ஸை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம், ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல், மினரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்ஆர்கானிக். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸை வந்து ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறோம், ஒன் இஸ் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல், அனதர் ஒன் இஸ் மினரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல்ஸ். ஆர்கானிக் ஆசிட், ஆசிட்ஸ் ஒப்டைன் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ், நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற ஆசிட், நேச்சுரல் சோர்சஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க ஆசிட்ஸ் தான் என்ன சொல்றோம், ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் நேச்சுரல் ஆசிட்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிட்ரிக் ஆசிட், டானிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் சோர்சஸ், இதெல்லாம் வந்து என்னது, நேச்சுரல் சோர்சஸ், நேச்சுரலாகவே இதில் வந்து ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஆண்டில் என்ன ஆசிட் இருக்குது, ஃபார்மிக் ஆசிட். ஆண்ட் எறும்பு கடிக்கும் போது நம்மளுக்கு வந்து வீங்கு இல்லை, அதில் வந்து ஏன்னா அதில் வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கர்டில் என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லாக்டிக் ஆசிட். ஓகே, கர்டில் என்ன ஆசிட், லாக்டிக் ஆசிட், கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட். ஆண்டில் என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், கர்ல லாக்டிக் ஆசிட். அண்ட் லெமன், ஆரஞ்ச் அந்த ஃப்ரூட்ஸ்லலாம் என்ன இருக்கு, சிட்ரிக் ஆசிட். ஓகே, லெமன் ஆரஞ்ச்லலாம் என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சிட்ரிக் ஆசிட். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், லெமன் ஆரஞ்ச் கிரேப்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம், சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லுவோம், ஏன்னா அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆப்பிள், டொமேட்டோல வந்து என்ன ஆசிட் இருக்கு, மாலிக் ஆசிட். அண்ட் ஆப்பிள்ல வந்து என்ன ஆசிட் இருக்கு, மாலிக் ஆசிட். ஸோ ஆப்பிள் அண்ட் டொமேட்டோல என்ன ஆசிட் இருக்கு, மாலிக் ஆசிட். ஆப்பிள் டொமேட்டோ என்ன ஆசிட் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, மாலிக் ஆசிட். கிரேப்ஸ்ல என்ன சொன்னா, டார்டாரிக் ஆசிட். கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, டார்டாரிக் ஆசிட். ஸோ கிரேப்ஸ்ல டார்டாரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட். கிரேப்ல என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டார்டாரிக் ஆசிட். அண்ட் டீல என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டானிக் ஆசிட். அண்ட் லெமன்ல, ஆரஞ்சில் அஸ்கார்பிக் ஆசிட். அண்ட் வினிகர்ல வந்து அசிட்டிக் ஆசிட். அண்ட் நம்ம நேச்சுரலாகவே நம்ம வயசில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. ஓகே, இங்கே என்ன வயசு ஸ்டொமக்கில் என்ன ஆசிட் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டைஜஸ்டனுக்கு, நம்மளுக்கு ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நேச்சுரலாகவே நம்ம வயசில் என்ன ஆசிட் இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த தீஸ் ஆசிட், இந்த ஆசிட்லாம் நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்தே கிடைக்கும், நேச்சுரல் சோர்சஸ்ல வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, சிட்ரிக் ஆசிட், டானிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் எங்க ஆண்ட்ல, அண்ட் லெமன்ல சிட்ரிக் ஆசிட், ஆப்பிள் அண்ட் டொமேட்டோல வந்து மாலிக் ஆசிட், கிரேப்ஸ்ல என்ன ஆசிட் இருக்கு, டார்டாரிக் ஆசிட். அண்ட் நெக்ஸ்ட், மினரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆசிட்ஸ்.
மினரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆசிட் மீன்ஸ் இது வந்து ஆர்கானிக் ஆசிட் நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கு, இது இன்ஆர்கானிக் ஆசிட் சிந்தட்டிக்கலி லெபார்டரியில வந்து லெபார்டரியில வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் என்னது எங்க இது பண்ணியிருப்பாங்க, லேப்ல வந்து வச்சிருப்பாங்க. லேப்ல இது வந்து நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கு, இது சிந்தட்டிக்கலா மேன் வந்து மேட் பண்றது. இந்த ஆசிட்ஸ் எல்லாம் என்ன ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல பட்டா என்ன ஆகும், பேர்ன் ஆகும், நம்மளுக்கு வந்து ஒரு அரிக்கிற மாதிரி பேர்ன் ஆயிரும். அண்ட் ஆசிட் எப்படி கிளாஸிஃபை பண்றோம், ஆர்கானிக் நேச்சுரல் அண்ட் மினரல் ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் ஆப்ரேட் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ், ஹியர் தி ஆசிட் சிந்தட்டிக்கலி இன் லபார்டரி. லபார்டரியில் வந்து மேன் மேட் பண்ணுறதுனால கிடைக்கு. எக்ஸாம்பிள் வந்து சிட்ரிக் ஆசிட், டோனிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட். ஹியர் தி ஆர்டிஃபிஷியல் ஆசிட் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகே, அக்கார்டிங் டு பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த், பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஆசிட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா, ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் லெட் அஸ் டாக் அபவுட் கான்சென்ட்ரேட்டட் அண்ட் டைலூட். ஸ்ட்ராங் ஆசிட் தான் என்ன சொல்றோம், கான்சென்ட்ரேட்டட் லேப்ல வந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்லுவோம். அண்ட் வீக் ஆசிட்டை வந்து டைல்யூட்னு சொல்லுவோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு எழுதியிருக்கோம்ல அதில், அண்ட் வீக் ஆசிட்ஸை வந்து டைல்யூட். கொரோசிவ் இன் நேச்சர் அண்ட் காஸ் பர்ன்ஸ் ஆன் ஸ்கின். ஸ்ட்ராங் ஆசிட்லாம் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அரிப்பு இது பண்ணும் அண்ட் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, கான்சென்ட்ரேட்டட் இது வந்து கான்சென்ட்ரேட்டட், ஏன்னா இதில் வந்து வாட்டரோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ டைலூட் ஆசிட்ல வந்து வாட்டரோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இட் இஸ் அ வீக் ஆசிட், மைல்டு இன் நேச்சர். நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு காசஸும் ஏற்படாது, பர்ன் பண்ணாது. எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் இந்த நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து நம்ம கிடைக்குன்னு பார்த்தோம்ல, ஆப்பிள்ல இருந்து, டொமேட்டோலேருந்து, அது மாதிரி கர்ட்ல இருந்து, அதெல்லாம் எல்லாமே என்னது வீக் ஆசிட். நம்மளுக்கு அதெல்லாம் சாப்பிட்றதுனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா, ஆகாது. ஸோ இட் இஸ் அ வீக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெமனை புளியும் போது நம்மளுக்கு ஏதாவது பேர்ன் ஆகுதா, ஆகாது, ஆகாதுல. ஸோ அட் அதெல்லாம் என்னது வீக் ஆசிட். லெமன்ல என்ன ஆசிட் இருக்கு, சிட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ ஆசிட் வந்து ஜென்ரலி ஃப்ரூட்ஸ் என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் ஃப்ரூட் டேஸ்ட்ல இருக்கும், டாம்ரேட், புதினா புளி, அப்புறம் லெமன், ஆரஞ்ச், என்னென்ன இதெல்லாம் புளிப்பு ஸ்டேஸ்ல இருக்கும், அதுலலாம் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆசிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து லத்தீன் வேர்ல இருந்து வந்திருக்கு, சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் சோ டு டேஸ்ட் அண்ட் ஹாவ் அசிடிக் இன்கிரீடியன்ட் அண்ட் தியர் சொல்யூஷன் ஆர் அசிடிக். அதோட சொல்யூஷனும் அசிடிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து இருக்கு. கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட், வினிகர்ல அசிடிக் ஆசிட், ஆண்ட்ல வந்து ஃபார்மிக் ஆசிட், எறும்புல வந்து ஃபார்மிக் ஆசிட், லெமன்ல வந்து சிட்ரிக் ஆசிட், ஆப்பிள் அண்ட் டொமேட்டோல வந்து மாலிக் ஆசிட், கிரேப்ஸ்ல வந்து டார்டாரிக் ஆசிட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிடை வந்து நேச்சுரல் சோர்சஸ்லனாலும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆர்கானிக் ஆசிட் வந்து நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து பெறப்படுது, நேச்சுராகவே இருக்குது, எந்த ஒரு மேனும் இன்வெர்ட் பண்ணலை. அதுதான் என்ன சொல்லணும், கர்டு, கிரேப்ஸு, டொமேட்டோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த மினரல் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து ஒப்டெயின் ஃப்ரம் சிந்தட்டிக்கலி இன் லெபார்டரி. லெபார்டரியில் வந்து நமக்கு மேன் மேடுனால கிடைக்குது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். இது வந்து ஸ்கின்னை வந்து பர்ன் பண்ணும். அண்ட் அதோட பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் கொரோசிவ் இன் நேச்சர் அண்ட் காசஸ் பர்ன்ஸ் ஆன் ஸ்கின், ஸ்கின்ல வந்து ஹீட் பர்ன் பண்ணும். அண்ட் வீக் ஆசிட் வந்து மைல்ட் இன் நேச்சர் அண்ட் டு நாட் காஸ் பர்ன் ஆன் ஸ்கின், ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு வந்து பர்ன் பண்ணாது. எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், திஸ் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட் அது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ். அண்ட் அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இட்ஸ் ஒப்டெயின் ஃப்ரம் தி நேச்சுரல் சோர்சஸ், இட் இஸ் அ டைல்யூட் ஆசிட், இட் டு நாட் காசஸ் எனி பர்ன் இன் ஸ்கின், ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பர்னும் அதாவது ஸ்கின்ல வந்து பேர்ன் ஆகாது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸ், லெமன் வந்து இது பண்ணும்போது அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால நம்மளுக்கு எதாவது பேர்ன் ஆகுதா, ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் யூஆர் கோயிங் டு சி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் பார்ப்போம். ஆசிட் சோர் இன் டேஸ்ட், இட் இஸ் ஆசிட் இஸ் அ சோர் இன் ஸ்டேட், இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஆசிட் டேர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன் டு ரெட். ப்ளூ லிட்மஸ், லிட்மஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ், அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து லிட்மஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர். ஸோ ஆசிட்ல நம்ம இது பண்ணும்போது இட் டேர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட்டாக மாற்றும். அப்போனா அதில் வந்து ஆசிட் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பின்னாடி இண்டிகேட்டர்ஸில் பார்ப்போம்.
அண்ட் ஆல்சோ இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆசிட் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் இல்லை அக்வா சொல்யூஷன், அதாவது வாட்டர் இருக்கனால இது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். அண்ட் கொரோசிவ் இன் நேச்சர், ஆசிட் வந்து கொரோசிவ் இன் நேச்சர், ஒரு மாதிரி அரிப்பு தன்மை இருக்கும் ஆசிட்ஸில். அண்ட் இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் கிளாஸ், இதில் வந்து நம்ம ஆசிட்ஸை வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், கிளாஸில். நம்ம லேப்லலாம் பார்த்தோம்னா ஆசிட்டை வந்து கிளாஸில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா மெட்டல் அந்த மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணால் ஆசிடும் மெட்டலும் ரியாக்ட் ஆகி பிரேக் ஆகிரும். ஸோ இட் இஸ் ஸ்டோர்ட் இன் கிளாஸ், கிளாஸ் கண்டெய்னர். அண்ட் சோலிபிள் இன் வாட்டர், ஆசிட் வந்து சோலிபிள் இன் வாட்டர், அதாவது மிக்ஸ்ட் இன் வாட்டர். ஆசிடும் வாட்டரும் மிக்ஸ் ஆனதுனால டைல்யூட் இப்படி கான்சன்ட்ரேஷன் அந்த வாட்டரோட லெவலில் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டிசால்வ் இன் வாட்டர், சோலிபிள் இன் வாட்டர். தே ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் வென் டிசால்வ் இன் வாட்டர், வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது ஆசிட்ஸ் வந்து என்ன அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும், ஹைட்ரஜன் அயான்ஸ், ஓகே, ஹெச் ப்ளஸ் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். பட் பேஸில் வந்து ஹைட்ராக்சைட் அயான்ஸை, ஓஹெச் மைனஸ், அதை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் தி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் ஆர் ஸ்டோர் இன் டேஸ்ட் அண்ட் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன் டு ரெட் அண்ட் இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பிகாஸ் இதில் வந்து அக்வஸ் சொல்யூஷன் வாட்டர் இருக்கனால இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கொரோசிவ் இன் நேச்சர் அண்ட் கேன் பி ஸ்டோர்ட் இன் கிளாஸ் பிகாஸ் மெட்டல் கண்டெய்னர்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது ஆசிட்ஸை. அண்ட் சோலிபிள் இன் வாட்டர், தே ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ், ஆசிட் வந்து என்ன அயான்ஸை ரிலீஸ் பண்ணும், வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். பட் பேஸ் வந்து ஹைட்ராக்சைடு அயான், ஓகேஜ் மைனஸ் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அண்ட் யூசஸ், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி யூசஸ் ஆஃப் ஆசிட், ஆசிட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆல்ரெடி செட் தட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஸ்டொமக்கில் நேச்சராகவே இருக்குது, இது வந்து என்ன டைஜஷனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும், இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அசிட்டிக் ஆசிட் ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஃபுட்டு வந்து கெடாமல் இருக்கிறதுக்காண்டி அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வந்து எதில் இருக்குது, வினிகரில். அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கார் பேட்ரிஸில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பெயிண்ட் டைஸ், பெயிண்ட்டை மேனுஃபேக்சரில் டைஸ்னால் கலர் இது பண்ணுறதுலலாம் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆல்சோ யூஸ் இன் கிளீனிங் ஏஜென்ட். HNO3 மீன்ஸ் நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் த யூசஸ் ஆஃப் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் அ கிளீனிங் ஏஜென்ட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ்ட் இன் கிளீனிங் ஏஜென்ட். அண்ட் சிட்ரிக் ஆசிட் இட்ஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், சிட்ரிக் ஆசிட்டையும் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, அசிட்டிக் ஆசிட் ஆல்சோ யூஸ்ட் இன் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். அண்ட் நைட்ரிக் ஆசிட் எங்கத்தில் யூஸ் பண்ணுறாங்க, டைஸ் பேண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ், டைஸ் பெயிண்டில், அப்புறம் கலர்ஸில், அண்ட் ஆல்சோ கார் பேட்டரிஸ் இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டார்டாரிக் ஆசிட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, பேக்கிங் பவுடரில் வந்து டார்டாரிக் ஆசை யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது. அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கார் பேட்டரிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் கிளீனிங் ஏஜென்ட். அண்ட் சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். அண்ட் நைட்ரிக் ஆசிட் வந்து இட்ஸ் டைஸ் பெயிண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் ஃபர்டிலைசர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. டார்டாரிக் ஆசிட் வந்து பேக்கிங் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் மீன்ஸ் கொக்கோ கோலா, பெப்சி, அதிலலாம் என்ன ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, கார்போனிக் ஆசிட். ஓகே, அண்டு சல்ஃபியூரிக் ஆசிடை என்ன யூஸ் பண்ணுறாங்க, கார் பேட்டரிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் தி யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பேஸ். வாட் இஸ் பேஸ்? பேஸ் மீன்ஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் பிட்டர் டு டேஸ்ட். ஆசிடில் என்ன சொன்னோம், சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் சோர் டு டேஸ்ட், என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் சோர் டேஸ்ட்டில் இருக்கோ அதெல்லாம் என்ன சொன்னோம், ஆசிட். அதிலலாம் என்ன சப்ஸ்டன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆசிட் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹியர் பை பேஸில் வந்து சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் பிட்டர் டு டேஸ்ட், பிட்டர் மீன்ஸ் கசப்பு, பிட்டர் கார்டு என்ன, இப்போ ஆகர் கார்டு, அது என்ன இதில் என்ன டேஸ்ட்டில் இருக்கும், கசப்பு, இதெல்லாம் கசப்பு, பிட்டர் டு டேஸ்ட்டோ. அண்ட் ஹாவ் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் தி ஆர் சொல்யூஷன்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர், அதோட சொல்யூஷன் பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கிறது வந்து அதில் வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வரைய இருக்கும், அதெல்லாம் என்ன சொல்கிறோம், பேஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ அண்ட் வேனிஸ், அதெல்லாம் என்ன இருக்குது, பேஸ் இருக்குது. அண்ட் லைம் வாட்டர்,
லைம் வாட்டர், லைம் வாட்டர்னா என்னது, லைம் வாட்டரும் லெமன் வாட்டரும் ஒன்றா இல்லை, லைம் வாட்டர் மீன்ஸ் சுண்ணாம்பு நீர். ஓகே, லெமனில் வந்து என்ன ஆசிட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட். ஸோ லெமன் லெமன் வாட்டர் வேறு, லைம் வாட்டர் வேறு. லெமன் வாட்டர்னா லெமன் ஜூஸ், லெமனை வந்து நம்ம இது பண்ணோம்ல அது வந்து ஆசிடில், லைம் வாட்டர்னா சுண்ணாம்பு நீர். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதில் என்ன பேஸ் இருக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு. மோஸ்ட்லி நம்ம பேஸில் வந்து என்ன அயான்ஸை வந்து அது ரிலீஸ் பண்ணும், ஹைட்ராக்சைடு அயான்ஸை, தட் மீன்ஸ் ஓகேஸ் மைனஸ் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ ஹைட்ராக்சைடு, ஹைட்ராக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் பேக்கிங் சோடாவில் சோடியம் பைகார்பனேட் அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடில், அமோனியம் ஹைட்ராக்சைடு விண்டோ கிளீனரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இதெல்லாம் என்னது பேஸ், சோடியம் பைகார்பனேட், அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைட்லாம் என்னது பேஸ். ஓகே, இப்போ பேசஸ்னால் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் பிட்டர் டு டேஸ்ட், எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு பிட்டர் பிட்டராக இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், பேஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சோப்பில், வேனிஷ், நம்ம கிளீனிங் க்ளீன் பண்ணுறதுல, அண்ட் ஆல்சோ ஷாம்பு, அதெல்லாம் நம்ம ஸ்லிப்பரி டு டச், டச் பண்ணும்போது என்னதான் இருக்கும், வலுவழுப்பாக இருக்கும். ஓகே, அண்ட் அண்ட் ஹாவ் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் தியர் சொல்யூஷன்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். அது பேஸ் வந்து எதுலலாம் இருக்குது, ஷாம்பு, வேனிஷ், அதிலலாம் பேஸ் இருக்குது. இப்போ லைம் வாட்டரில் வந்து என்ன பேஸ் இருக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு. லைம் வாட்டர்னால் என்ன சொன்னால் சுண்ணாம்பு நீர், அண்ட் பேக்கிங் சோடாவில் சோடியம் பைகார்பனேட் அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடில், அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து விண்டோ கிளீனரில் இருக்குது, அமோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் என்னது, அமோனியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பைகார்பனேட் அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடெலாம் என்னது பேஸ். ஓகே, அண்ட் ஏர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட், ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னது, சோர் இன் டேஸ்ட், ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் இன் பேப்பர் இன் டு ரெட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல்சோ கொரோசிவ் இன் நேச்சர், கேன் பி ஸ்டோர்ட் இன் கிளாஸ் அண்ட் சாலிபிள் வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகும், வாட்டரில் டிசால்வ் ஆகும் போது இட் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ். அண்ட் யூசஸ் ஆஃப் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹெல்ப் டு டைஜஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம வயிற்றில் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணி டைஜஷன் பண்ணி, அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன், சல்ஃபியூரிக் ஆசிட் கார் பேட்ரிஸ் பெயிண்ட் அண்ட் டைஸ் டைஸில் யூஸ் பண்ணுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கிளீனிங் ஏஜென்ட்ல, நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர்ஸாக யூ, அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசர்ஸ்னா உரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேஸ், பேஸ் விச் ஆர் பிட்டர் டு டேஸ்ட் அண்ட் ஹாவ் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் தியர் சொல்யூஷன்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர், அது எதுலலாம் இருக்குது, ஷாம்பு அண்ட் வேனிஸ் அண்ட் லைம் வாட்டரில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைட், பேக்கிங் சோடாவில் வந்து சோடியம் பைகார்பனேட் அண்ட் விண்டோ கிளீனரில் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைட். ஓகே, இந்த அமோனியம் ஹைட்ராக்சைட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைட்லாம் என்னது பேஸு, பிகாஸ் பேஸ் வந்து என்ன அயான்ஸை ரிலீஸ் பண்ணும், வாட்டரோடு டிசால்வ் ஆகும்போது ஓஹெச் மைனஸ் அயான், ஹைட்ராக்சைடு அயானை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆசிட், நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஆசிட், ஆசிடோட கிளாஸிஃபிகேஷன், அதோட அதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் அண்ட் நெக்ஸ்ட் பேஸ். ஓகே, லெட் அஸ் சீ தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ். இப்போ வந்து பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்லிப்பரி டு டச், ஸ்லிப்பரினா என்னது, வலுவழுப்பாக அந்த மாதிரி இருக்கும், ஸ்லிப்பரி டு டச் அண்ட் பிட்டர் டேஸ்ட். பேஸ் ஆசிட் என்ன சொன்னோம், சோர் டேஸ்ட், பட் பேஸ் வந்து என்ன டேஸ்ட், பிட்டர் டு டேஸ்ட். அண்ட் ஃபியூஸ் பேசஸ் ஆர் வாட்டர் சாலிபிள், எல்லா பேஸும் வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோப்பை வந்து கரைச்சிட்டே இருக்கும்போது லாஸ்ட் வரைக்கும் கரையுமா, கரையாது. ஆனால் சம் பேசஸ் வந்து சாலிபிள் ஆகும், அதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஆல்கலிஸ் சொல்கிறோம். ஓகேவா, ஃபியூ பேசஸ் ஆர் வாட்டர் சாலிபிள் தட் ஆர் கால்ட் ஆல்கலிஸ், தே ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ். அதில் என்ன சொல்லணும், இட் ப்ரொடியூஸ் என்ன அயான்ஸை வந்து, பேஸ் வந்து என்ன அயான்ஸை வெளி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஓகே, ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஆசிட் வந்து என்ன ஆசிட் வந்து தே ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான், ஹெச் ப்ளஸ் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது. பட் பேஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது ஓஹெச் மைனஸ் அயான், அதாவது ஹைட்ராக்சைடு அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அண்ட் ஃபீல் சோப்பி, நம்ம வந்து அந்த விண்டோ கிளீனர் அதெல்லாம் இது பண்ணும்போது சோப்பு அதெல்லாம் என்ன நம்மளுக்கு வந்து என்னதான் இருக்கும், சோப்பி, அதாவது வலுவழுப்பாக அந்த மாதிரி தானே இருக்கும், ஃபீல் சோப்பி. அண்ட் பேசஸ் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்டு ப்ளூ, பேசஸ் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பர், லிட்மஸ்னா இண்டிகேட்டர்ஸ், அந்த இண்டிகேட்டர்ஸை இண்டிகேட்டர் பேப்பரை வந்து பேஸில் வைக்கும்போது ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து என்ன தான் சேஞ்ச் ஆகும், ப்ளூவில். பட் ஆசிடில் என்ன சொன்னோம், இட் சேஞ்சஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன்ட்டு ரெட், ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட் லிட்மஸாக சேஞ்ச் ஆகும். அண்ட் பேசஸ் ஆர் நாட் கொரோசிவ் இன் நேச்சர், அது வந்து கொரோசிவ்னா அரிப்பு அந்த மாதிரி இருக்காது பேசஸா, அதனால தான் நம்ம வந்து சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எதாவது அரிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை. ஸோ இட் இஸ் நாட் கொரோசிவ் இன் நேச்சர், பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த், பேஸை வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து
strong base weak base ஆ கிளாசிஃபை பண்றோம் strong base வந்து sodium hydroxide and potassium hydroxide base லயும் ஒன்னு ரெண்டு இது வந்து கொரோசிவா இருக்கு எல்லாம் ஆசிட் மட்டும் தான் கொரோசிவ் நேச்சர் கிடையாது பேஸ்லயும் கொரோசிவ் நேச்சர் அதுல அது என்னதுலாம் சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் வீக் பேஸ் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைட் அண்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியம் அதுல இருந்து என்ன யூஸ் பண்றோம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட் வந்து யூஸ் பண்றோம் மில்க் ஆஃப் மெக்னீஷியம்னா என்னதுன்னா மெடிக்கல் பர்பஸ்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல டானிக் அந்த மாதிரி இல்லை ஆன்டாசிட்ஸ் அதெல்லாம் என்ன சொல்றோம் அதுல வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் அது வந்து வீக் பேஸ் வீக் பேஸாக இருக்கனால எந்த ஒரு கொரோசிவ் நேச்சர் நம்மளுக்கு வந்து அரிப்புத்தன்மை அந்த மாதிரி இருக்காது ஓகே திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்புறம் யூசஸ் ஆஃப் பேஸ் பேஸோட யூசஸ் என்னதுலாம் லைம் வாட்டர் லைம் வாட்டர் வந்து என்ன லைம் வாட்டரில் என்ன பேஸ் இருக்குது கால்சியம் ஹைட்ராக்சைட் அண்ட் பேக்கிங் சோடாவில் சோடியம் பைகார்பனேட் அமோனியம் விண்டோ கிளீனரில் என்ன பேஸ் இருக்குது அமோனியம் ஹைட்ராக்சைட் அண்ட் சோப்பில் வந்து என்ன இருக்குது சோடியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் யூசஸ் ஆஃப் பேஸ் பேஸ் வந்து எந்தெந்த இதிலலாம் யூஸ் பண்ணுறோம் எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் பேஸ் காணப்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகே அண்ட் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ் பேஸ் ஸ்லிப்பரி டு டச் அண்ட் பிட்டர் டு டேஸ்ட் ஆசிட் வந்து சோர் டு டேஸ்ட் அண்ட் ஃபியூ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் சாலிபிள் வாட்டர் வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகும் அதை வந்து அல்கலைஸ் சொல்கிறோம் தே ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் அது வந்து என்ன அயான்ஸ் வந்து வாட்டரில் சாலிபிள் ஆகும்போது ஹைட்ராக்சைட் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் தட் மீன்ஸ் ஓஹெச் மைனஸ் அயான்ஸை பட் ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை ஹெச் ப்ளஸ் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் பேசஸ் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் டு ப்ளூ ரெட் லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூவாக டர்ன் பண்ணும் அண்ட் நாட் கொரோசிவ் நேச்சர் ரொம்ப கொரோசிவ் இருக்காது அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் இட் கேன் பி கிளாஸ் பண்ணி ஸ்ட்ராங் பேஸ் வீக் பேஸ் ஸ்ட்ராங் பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் திஸ் இஸ் கொரோசிவ் இன் நேச்சர் அண்ட் வீக் பேஸ் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைட் அண்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியா மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து அண்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து எங்கே இது பண்ணுறோம் எங்கே காணப்படுதுன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியாவில் வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் டானிக் அதில் அதில் வந்து என்ன பேஸ் இருக்குது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட் ஸோ வீக் பேஸாக இருக்கனால தான் நம்ம வந்து அதை நம்ம ஆன்டாசிட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து குடிக்க நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது வீக் பேஸாக இருக்கனால அண்ட் யூசஸ் ஆஃப் பேஸ் என்னென்ன எங்கெல்லாம் பேஸ் வந்து யூஸ் ஆகுது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து லைம் வாட்டரில் இருக்குது லைம் வாட்டர்னா சுண்ணாம்பு நீர் அண்ட் பேக்கிங் சோடாவில் சோடியம் பைகார்பனேட் அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து விண்டோ கிளீனரில் இருக்குது அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் வந்து சோப்பில் இருக்குது ஓகே தீஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் பேஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்த்தோம் ஆசிட் ஆசிட்னா என்னது ஆசிட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் அதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஸ்ட்ராங் அண்ட் வீக்குன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் ஆசிட்டில் வந்து நேச்சுரலாகவும் கிடைக்கும் இன்ஆர்கானிக்காகவும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆசிட் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் பேஸ் பேஸ் வந்து பேஸஸோட பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பேஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ யூசஸ் ஆஃப் பேஸ் பார்த்தோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்